ஹே கைஸ், நான் பாலமுருகன். நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டே, அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா சோத்துலேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சோத்துலேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா அப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னன்றதை ரொம்ப டீட்டெயில்டாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது தெரிஞ்சு இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடியிலேருந்து நிறையா பிளாஸ்டிக் ரைஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. சைனாவிலேருந்து பிளாஸ்டிக் ரைஸ் வரப்போகுது. ஸோ அதனால் ரைஸ், அதாவது அரிசி நம்ம வாங்குகிற விஷயத்தில் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுருந்தோம். இது ஆக்சுவலி எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா இது பிளாஸ்டிக் ரைஸே இல்லை. இதுக்கு என்ன பேர் பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் ரைஸ், அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்றது. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் இருந்து, அதாவது இந்த மாதம் முதல் வாரத்தில் இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா நியாய விலைக்கடை, அதாவது ரேஷன் ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ரொம்ப பெரிய விஷயமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. இது கவர்மெண்ட்டே நோட்டிஃபிகேஷன் சொல்லிகிட்ருக்கு. சரி, இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயமாக தானே கவர்மெண்ட் சொல்லிகிட்ருக்காங்க. இதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம விலாவரியாக பார்ப்போம். இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த அரிசியில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். அதாவது விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B6, விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுறாங்க. இந்த விட்டமின்ஸ், அயன் கண்டென்ட்ஸ், ஃபோலிக் ஆசிட் இது எல்லாமே இந்த அரிசியில் இருக்குதான். ஆனால் இந்த இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக சேர்க்கப்படுது. சரி, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அரிசி இப்போல்லாம் எல்லா நியாய விலைக்கடையிலையும் சரி நம்மளுக்கும் சரி எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணி ஒரு ரைஸ் பேக் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ரைஸ் பேக் பார்த்திங்கன்னா நடுவில் பாலிஷிங் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் அரிசியாக நம்மளுக்கு வருது. ஸோ இந்த பாலிஷிங்னு போகும்போதே இதில் இருக்கிற இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்குது. அதாவது நான் இப்போ சொன்ன ஒரு லிஸ்ட், விட்டமின் B12, விட்டமின் B6, ஃபோலிக் ஆசிட், அயன் எல்லாமே இருக்கிறது எல்லாமே இந்த பாலிஷிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலமா எல்லாமே அழிஞ்சிருது. இதுக்கப்புறமா வெறும் சக்கையாக கிடைக்கிற அரிசியை சாப்பிட்டு நம்ம நாட்டில் நிறையா ரத்த சோகை, சக்தி இல்லாமல் நிறையா குழந்தைகள் வளருது அப்படின்றதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை பார்த்திங்கன்னா கோல்ட் இன்ட்ரூஷன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு முறைப்படி ஆர்டிஃபிஷியலாக இந்த ரைஸை அந்த ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸில் டிப் பண்ணி இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ தட் இழந்த எல்லா சக்திகளும் ஆர்டிஃபிஷியலாக வருது. காமெடியாக பார்த்திங்கன்னா சந்தானம் ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி தான், அந்த மூட்டை அங்கேயே இருக்கட்டுமே, கோடவுன்லேயே, எதுக்குடா இங்கே எடுத்துகிட்டு வந்தன்ற மாதிரி நல்லா இருந்த அரிசியை ஃபஸ்ட்டு ஒரு பாலிஷிங்கிற கான்செப்டில் எல்லாத்தையும் இழக்க வச்சுட்டு மறுபடியும் சக்தி இல்லையே வெறும் சக்கையாக இருக்கே அப்படின்ட்டு அதையே வந்து ஆர்டிஃபிஷியலாக கோட் பண்ணி மறுபடியும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இந்த அரிசியை பார்த்திங்கன்னா 100 கிலோ அரிசியை, அதாவது நார்மலாக இருக்க ஒரு 100 கிலோ அரிசியை இந்த 1 கிலோ அரிசியோடு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் சத்துணவு கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த சத்துணவு கூடங்களில் இந்த அரிசியை குழந்தைங்களுக்கு போட போகிறாங்களாம், அதாவது உணவாக கொடுக்க போகிறாங்களாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆப்ஜெக்ட், ஏலியன் ஆப்ஜெக்ட் எது வந்து நம்ம உடம்புக்குள்ளே போச்சுனாலையும் அதை உடனே நம்ம உடம்பு ஏற்றுக்காது, அதை வந்து வெளியே தள்ளுறதுக்காக மட்டும்தான் பார்க்கும். ஸோ ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிற இந்த சக்திகள் எல்லாத்தையுமே உடம்பு ஏற்றுக்காமல் இதை வெளியே தள்ள தான் பார்க்கும். இன்னொன்று, என்ன தான் செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு பேரில் இருந்தாலும் நம்ம உடம்புக்கு ஒரு பர்ஃபெக்டான செரிமானத்தை இது கொடுக்காது. காலப்போக்கில் என்னன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பில் வரக்கூடாத வியாதிகள் எல்லாத்தையுமே கொண்டு சேர்க்கப்படும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ முதல்ல அவங்க சத்துணவில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சத்துணவில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சிறிய வயதுடைய பசங்க தான் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த பசங்களுக்கு எவ்வளவு சத்தான உணவை கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் யோசித்து பிளான் பண்ணி நம்மளை இந்த இயற்கை வளத்தோடு விட்டாங்களோ அதை முதல்ல அழித்து
ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இது செய்கிறது ஒரு ப்ரைவேட் செக்டரோ இல்லை நம்ம வந்து அடிக்கடி கையை காட்டுற கார்ப்பரேட்ஸோ இல்லை, நம்ம இருக்க நம்பி இருக்க கவர்மெண்ட் தான். ஸோ முதல்ல இதை தெரிஞ்சுக்கங்க, இது எந்தளவுக்கு ரொம்ப மோசமான விளைவுகளை கொண்டு வரும்னுட்டு. நீங்கள் கூட கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படி இதை மீண்டு வர்றது அப்படின்றத யோசிங்க. இந்த முக்கியமான விஷயம், இது எல்லாமே நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், ரேஷன் கடையில் அரிசி வாங்குகிற மக்களுக்கு தான் இதை கொடுக்க போகிறாங்க. எல்லாமே வந்து பணம் இருந்து நிறைய பேர் வந்து வெளியில் கடையில் வாங்குவாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவாங்க, ஹோல்சேலில் வாங்குவாங்க, அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் இந்த டேமேஜ் கொண்டு வர போகிறது இல்லை இப்போது. ஆனால் வரும் காலகட்டத்தில் கவர்மெண்ட்டே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு எல்லாருக்குமே இது கொண்டு போய் சேர்க்கப்பட்டு நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டு, அதாவது உணவு கூட வந்து இயற்கையான முறையில் முடியாமல் ஆர்டிஃபிஷியலாக சாப்பிட்டு ஆர்டிஃபிஷியலாக வாழறதுக்கு வழிவகுறதுக்காக மட்டும்தான் இந்த திட்டம் இருக்குது. யோசித்து பாருங்கள், எது நல்லதோ அதையே முடிவாக எடுங்க. ஸோ மற்றும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.